இதுவரை 50 நாட்களுக்குள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சாதனைகளை சிலவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவற்றை எதிர்க்கட்சிகள் வேண்டுமானால் மறைக்கலாம், ஆனால் மக்களுக்கு நிச்சயமாக நன்கு தெரியும். ஆளுநர் உரை குறித்து பேசிய மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பார்கள். இந்த அறிக்கையில் மணி யோசையும் இல்லை, யானையும் இல்லை என்று சொன்னார்கள். யானை என்று சொன்னதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அடக்கப்பட்ட யானைக்குத்தான் மணி கட்டுவார்கள். திமுக என்பது யாராலும் அடக்க முடியாத யானை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு கால்கள்தான் யானையினுடைய பலம். சமூக நீதி, சுயமரியாதை, மொழியினப்பற்று, மாநில உரிமை, இந்த நான்கின் பலத்தில்தான் திமுகவும் இருக்கிறது, இந்த அரசும் இருக்கிறது. இந்த ஆளுநரை படிப்பவர் கண்களுக்கு சமூக நீதியும் சுயமரியாதையும், தமிழுக்கும் தமிழருக்கும் நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளும், மாநில உரிமைகளுக்கான எங்களது முழக்கங்கள் நிச்சயம் தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.